Hi friends, welcome to Sharmi's Diary. இன்னைக்கு நாம பார்க்கப்போற ரெசிபி என்னன்னா பர்மீஸ் ஸ்பெஷல் அத்தோ. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தறலாம். 200 கிராம் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 2 அவிச்ச முட்டை, சின்னதா ஒரு கேரட், கோஸ் துருவி வச்சிருக்கேன். 2 ஆனியன் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு முழு பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் லைட்டா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஓட்டடா இல்லனா எல்லடன்னு சொல்வாங்க, அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கலருக்காக கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். உப்பு, புளி தண்ணி, எண்ணெய். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கடுப்புல நான் ஒரு சாஸ் பான் வச்சு அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்தி தண்ணி கொஞ்சம் காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிச்சு. இது கூட நம்ம லைட்டா கலருக்காக, நீங்க ஆரஞ்சு கலர் வேணா ஆரஞ்சு கலர், இல்ல எல்லோ கலர் வேணா எல்லோ கலர் போட்டுக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் போட்டுருக்கேன். இது கூட நம்ம நூடுல்ஸ் சேர்த்து இதுகூட கொஞ்சமா salt சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வேகறதுக்கு வெயிட் பண்ணலாம். ரொம்ப கொழைய விட்டுறாதீங்க. இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் அப்பதான் ஒட்டாம வரும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு நல்லா ட்ரையா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாதி வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாதி வெங்காயம் கொஞ்சம் எடுத்து இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொரிச்ச எண்ணெய் வந்து நமக்கு மிக்சிங்க்கு தேவை. ஸோ வந்து இது தனியா ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் எந்த அளவுக்கு உதிரியா வந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப ஒட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க கேரட், அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொத்தமல்லி இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம், அதை இது கூட கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பொரிச்சு வச்சிருக்க பூண்டு, அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சிருக்க வெங்காயம், இது கூட கொஞ்சமா உப்பு கரைச்சது. ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா கரையாது. ஸோ வந்து நான் தண்ணியில் லைட்டாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு.
அடுத்ததா நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி கரைசல் புளி கரைசல் உங்களுக்கு பிடிக்கலனா எலுமிச்சபழ கூட கொடுக்கலாம் பட் வந்து பர்மா ஃபுட்ல வந்து புளி கரைசல் தான் ஃபேமஸ் அடுத்ததா நம்ம வெங்காயமும் பூண்டு பொரிச்சோல்ல அந்த எண்ணெய் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா இலையட சொன்னல்ல அது வந்து இதோட கிறிஸ்பினஸ்க்காக போடுறது இது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லastype நல்லா கலந்து எடுத்துக்கலாம் मसाला இது லைட்டா வறுச்சிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க பூண்டு பொரிச்சு வச்சிருக்க ஆனியன் அடுத்து தான் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மிளகாய் கொஞ்சமா புளி காச்சு அடுத்து தான் எண்ணெய் நாம அந்த பொரிச்சு வச்சிருக்கோம்ல அந்த எண்ணெய் கொஞ்சமா இதல சோ இத வந்து அத்தை கூட வச்சு ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பர்மீஸ் ஸ்டைல் அத்தோ ரெடி